ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்ட் டைம் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் மொபைல் அப்படி இல்லைனா லேப்டாப் எது இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தே எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டுமே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம மேக்ஸிமம் போடுற எல்லா வீடியோலையுமே நம்ம ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண பேமெண்ட்டை ஷோ பண்ணி தான் உங்களுக்கு நான் மேக்ஸிமமான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கே நம்ம வந்து முடித்து ஒரு பேமெண்ட்டும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த பேமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லைவாகவே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோவில் அந்த பேமெண்ட்டையும் உங்களுக்கு நான் லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஜாப்பை எப்படி ஒர்க் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற முழு விஷயத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தட் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த இதை ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலும் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம பேமெண்ட் அந்த வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற முழு விஷயங்களையும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் சென்டரில் ஷோ பண்ணுறேன். இந்த நேமை பார்த்து நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து என்ன சர்ச் இன்ஜின் இருக்கோ அதில் இந்த நேமை வந்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவோட சென்டரில் இந்த நேம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணும்போது அந்த சைட் வந்து ப்ராப்பரான சைட்டு தானா, நல்லா அமௌண்ட் வருமா, ப்ராப்பராக வந்து அமௌண்ட் வருமானு செக் பண்ணுறதுக்காக ட்ரஸ்ட் பைலட் அப்படின்ற இந்த சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து ப்ராப்பரான உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சைட்டோட நேமையும் பார்த்திங்கன்னா நான் ட்ரஸ்ட் பைலட்டில் நான் போட்டிருக்கேன். நீங்களே ரேட்டிங்ஸ் பாருங்கள், 5.4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸலண்ட்டு தான் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சைட்டு எவ்வளோ ஒரு ஜெனியூனான சைட்டு, பேமெண்ட்டும் ப்ராப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேமெண்ட் ப்ரூஃபையும் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறனால நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். பட் ஒரு கண்டிஷன், நீங்கள் ஒர்க்கை வந்து நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ப்ராப்பராக ட்ரை பண்ணாலும் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் டைம், அப்புறம் உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்வே, ஃப்ரீ சாம்பிள், வாட்ச் லிசன் கெட் பெய்ட் அண்ட் விங் பிக் அண்ட் வாட்ச் ஃபன் வீடியோஸ் ஓகேவா. ஸோ 5 ஆப்ஷன் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ச் ஃபன் வீடியோஸ் இதன் மூலமாக தான் நம்ம ஏர்ன் பண்ணுற மெத்தடை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதற்கு கீழே வாட்ச் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஓகே கேட்கும், அந்த ஓகேவை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று ஷோ ஆகும் ஓகேவா. இந்த வீடியோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5.38 செகண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும், யாருமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்பில் வந்து ஒரு வீடியோ மட்டுமே நீங்கள் பாருங்கள். பர்டிகுலர் நிறைய பேர் நிறைய டேப் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் ஒர்க்கை பாருங்கள். இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதை கிளிக் பண்ணி வாட்ச் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு வீடியோ ஷோ ஆகும். இது நமக்கு எப்படி அமௌண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஆட் பிளாக்கர் வந்து நான் போட்டிருக்கேன். ஆட் பிளாக்கர் போட்டிருக்கனால எனக்கு வந்து ஆட் எதுவுமே நான் ஷோ ஆகலை. நார்மலாக யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வராது. இந்த இடத்துல உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஆட் ரிமூவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஆட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஹைட் அவுட் அப்படின்ற கம்பெனிக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து அந்த விதம் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்தது மூலமாக நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். அதே மாதிரி இதில் எவ்வளோ வீடியோஸ் வந்து பெண்டிங் இருக்கோ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி இதே மாதிரி ஓகே கொடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் ஷோ பண்ண அவங்க அதுக்கு என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டோட காசு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக எவ்வளோ அமௌண்ட்டு, அப்புறம் இதில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ட்ரால் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற முழு விஷயங்களையும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் லிசன் கெட் பெய்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபன் வீடியோஸ் அப்படின்றது முடிச்சாச்சு. ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ ஷோ பண்ண உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரை திஸ் ஆஃபர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு நியூ டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து ஷார்ட் டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிப்போட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட்டா பெர்த்து நீங்கள் மேலாக ஃபீமேலா அப்படின்றதையும் வந்து ப்ராப்பராக வந்து சூஸ் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வே மேட்சிங் க்வெஸ்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற டாஸ்க் வந்து இதில் கேட்டிருக்க க்வெஸ்சன் ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த க்வெஸ்சன். நீங்கள் ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இதில் எது தெரியுமோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டராக தெரியுமா அப்படின்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர், ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் அக்ரிகல்ச்சர் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரேண்டமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, இதுதான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரேண்டமாக கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபைண்ட் இயர் சர்வே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெட்ஸ் டூ இட் திஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒன் பை ஒன்னாக க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரேண்டமாக வந்து ஏதாவது டேட்டா பர்த் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டான க்வெஸ்சன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் சர்வே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25% பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ருக்கும். நீங்கள் ப்ராசஸ் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அதே மாதிரி இதிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யுவர் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி அமௌண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் ப்ரொஃபைல் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதிலையும் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை, அதாவது ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை வந்து நீங்கள் தேவைப்படும் அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் 1 கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சில க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரேண்டமாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு காமனான ஒரு சர்வே தான். பட் முடிஞ்சளவு வந்து ப்ராப்பராக கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நார்மலான சர்வே தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சும்மா இதை கொடுக்காமல் ஓரளவு வந்து காமனான க்வெஸ்சன்ஸ் வந்து இங்கே கொடுத்து முடிச்சுட்டு ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி இதுலேயும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 1 and 2 சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் க்வெஸ்சன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் மேலாக ஃபீமேலாக, அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 க்வெஸ்சன் கேட்பாங்க உங்களை டேட் ஆஃப் பர்த்து. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதே நேரத்தில் வெரிஃபை யுவர் இமெயில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுமே கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வந்து கொடுத்து உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும், அந்த லிங்கை நீங்கள் போய் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் லைவாக நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ லைவாக தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முதுக்கு முன்னாடி காட்டினது பார்த்தீங்கன்னா என்னோட டெமோ அக்கௌண்ட். இது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஏர்னிங் பண்ண அக்கௌண்ட். ஏன்னா வந்து நான் வந்து நியூ அக்கௌண்ட் எதுக்காக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து ஷோ பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நியூ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் வந்து காட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்னிங் பண்ண அமௌண்ட் இருக்க அக்கௌண்ட். உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள், 30,000 பாயிண்ட்ஸ், அதாவது 30,000 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து டே பை டே ஒர்க் பண்ணி, ஸோ அது மூலமாக நான் வந்து இந்த அமௌண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் லைவாக போடுறேன். ஸோ யாருமே வந்து ஃபேக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ லைவாகவே உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களே பாருங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து நீங்களும் நம்ம பண்ண மெத்தரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அந்த அமௌண்ட்டை எது மூலமாகலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஃபுல் விஷயங்களும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் இதை வந்து கொட்டுக்கோங்க. ஏன்னா இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் எடுக்க முடியும். ஸோ உங்களோட பேபால் இமெயில் ஐடியும் வந்து மறக்காமல் வந்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்களோட ஃபோன் நம்பரோட ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிவார்ட் ஸ்டோர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்டாக இருந்தால் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கனடா கண்ட்ரியில் இருக்கீங்க, அந்த நாட்டில் இருக்கீங்கன்னா, இல்லை நீங்கள் வேறு எதுவும் எனி கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து எனி கண்ட்ரீஸ் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேபால் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் நீங்கள் $5 எடுத்தாலே போதும், நீங்கள் வந்து வித்ட்ரால் வந்து எடுத்துக்கலாம். இந்த $5 பார்த்தீங்கன்னா நீங்கள் 3000 பாயிண்ட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா $5 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேயட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டாலர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் $5 ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட், அதாவது நீங்கள் பேபாலில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடி, அதோட கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அப்டேட் அப்படின்னு சொல்லி பணம் வந்து கொடுக்காதனால வந்து அப்டேட் கேட்டிருக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொஃபைலில் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சமிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பேபாலுக்கு வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு பார்ட் டைம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்போட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.